ஜெயஸ்ரீல என்னெல்லாம் அடுத்து நடக்க போகுது பிரபலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி கமலம்மா ஜேஎஸ் அனு ரெண்டு பேத்து காலையும் சரியான டைம்ல வாரி விட்டது, யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இந்த ஜேஎஸ் நம்ம அர்ஜுன் மேல பழி போட்டு எப்படியாவது அர்ஜுன் சாரை ஜெயில வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி அர்ஜுன் வீட்டுக்கே வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சார் ஆப்புக்கு மேல ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்தார் நேற்று எபிசோட்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த ஜேஎஸ் கொஞ்சம் பயந்து போய் இல்ல நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அர்ஜுன் சார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா என்னால கேஸெல்லாம் வாபஸ் பண்ண வாங்க முடியாது, இனி உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இனி கோர்ட்டு கேஸுன்னு இந்த ஜேஎஸ் இழுத்தடிக்க போறாரு. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷியாமை வந்து வெளியெடுக்கிறதுக்கான முயற்சி இந்த விஸ்வநாதனும் இந்த ஜேஎஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஷியாமை வச்சு எப்படியாவது அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவுக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவங்க கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அர்ஜுன் சார் ரோஜாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போறாங்க. அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.